உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் வரிசையில் கர்நாடக இசை என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தமிழிசையைத்தான் கர்நாடக இசை என்று சொல்லுகிறார்கள். காளிதாசன் தென்னாட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்பினானா? ஏன் என்று கேட்டால், நாட்டியம், கலைகள், இசை இவற்றில் தமிழ்நாடு தான் சிறந்திருக்கிறது, தென்னாடு தான் சிறந்திருக்கிறது. எனவே நல்ல கூத்துகளை, நடனங்களை, இசைகளை கேட்பதற்காக காளிதாசன் விந்திய மலையை கடந்து கர்நாடக பகுதிக்கு வந்தான் என்றும் கூட சில வரலாற்று செய்திகள் நமக்கு கூறுகின்றன. அர்த்தசாத்திரத்திலே கூட தென்னாடு தான் கலைகளில் சிறந்தது என்று சொல்கிறார்கள். பரதமுனிவனே தென்னகத்தை கலைகளில் சிறந்தது என்று சொல்கிறான். எனவே கர்நாடு என்பது தமிழருடைய தமிழிசை வளர்ந்த பகுதியைத்தான் குறித்தது. கரு என்றால் பெரிய என்று பொருள். கருநாடு என்பது பெரிய நாடு. எனவே தக்காணம் வரையிலும் இன்றைய பம்பாய் மாநிலம் வரையிலுமே பழங்காலத்து தமிழ் வழங்கிய காலம் ஒன்று இருந்தது. அப்போது கருநாடு என்னும் பெயர் தான் பிற்காலத்திலே மகாராஷ்டிரம் மாற்றிக்கொண்டார்கள். கன்னடத்துக்கும் இதற்கும் பொருள் இல்லை. கல் நாடு என்பதுதான் கண்ணாடு ஆயிற்று. கல் என்பதற்கு மலை என்று பொருள். கல்லிறந்தோரே என்றால் மலை கடந்து சென்றவர்கள் என்று பொருள். எனவே கல்லடர்ந்த மலைகள் நிறைந்த நாட்டுக்கு கன்னடம் என்று பெயர் வந்தது. கன்னடத்துக்கும் கர்நாடகத்துக்கும் தமிழிசைக்கும் பெரிய தொடர்பு எதுவும் இல்லை. தமிழர்களுக்குத்தான் தமிழிசை உண்டு. தமிழ் இசைகளிலே சிறிய வகை இசைகள், அதாவது ஒரு சுரத்திலிருந்து ஆறு சுரம் வரையிலும் சீரியாழிலே வைத்து பாடுகின்ற இசைகள் 11661 இருந்ததாக சொல்கிறார்கள். அத்தகைய இசை வளர்ச்சியை தமிழகம் எட்டியிருந்தது. அன்பு நிறைப்பெண்கள் என்பதை பற்றி பேசுவார்கள். அதுதான் சம்பூர்ண ராகம் என்பார்கள். ஏழு சுரங்களும் அமைய பாடப்படுவதைத்தான் நிறைப்பண் சம்பூர்ண ராகம் என்பார்கள். அதற்கு ஆறு நரம்புகள் உள்ள யாழில் பாட்டு சிற்றிசைப்பண்கள் சீரியாழ் பண்கள் என்பார்கள். எனவே சீரியாழ் பேரியாழ் என்ற இரண்டையும் கொண்ட பாணர் மரபு தமிழ்நாட்டில் இருந்தது. இந்தியாவில் எங்குமேயே பாணர் மரபு இருந்தது தோன்றியது என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில்தான் மூன்று தமிழ்கழக காலிலிருந்து முத்தமிழ் வளர்த்ததினாலே பாணர் இசை ஒரு வளர்ந்தது, இசைகள் வளர்ந்தன. எனவே கர்நாடக இசையே தமிழிசைதான் என்றும் வேண்டுமென்றே அதற்கு கர்நாடக இசை என்று பெயர் குடித்திருப்பது எவ்வகையிலும் பொருந்தாது. இதனை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் கர்நாடக இசை என்று வருகின்ற இடங்களிலெல்லாம் பழந்தமிழ் இசை என்றே சொல்ல வேண்டும்.